கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களையும் மீண்டுமாக இந்த ஜாஷ்வா டிவியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியையும் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வருகிறீர்கள் என்பதை எங்களுக்கும் பலர் தெரிவித்து வருகிறீர்கள். தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலும் ஆலங்குளம் சுரண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கழிநீர் குளத்திலும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை பாராட்டினார். பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காகவும் நம்முடைய ஜபங்களுக்காகவும் நம்முடைய விண்ணப்பங்களுக்காகவும் தேவனை நோக்கி தொடர்ந்து ஜபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு ராஜாவை குறித்து, அவனுடைய மனநிலையை குறித்து தியானிக்க போகிறோம். எந்த ராஜா அப்படி என்றால் தரியு ராஜா, அதாவது தானியேல் தீர்க்கதரிசியானவன். மூன்று ராஜாக்களிடத்திலே வேலை செய்தவன், நேபுகாத்நேச்சார், பெல்ஷேசார், இன்றொரு ராஜா தரியு ராஜா. இந்த தரியு ராஜாவினிடத்தில் அவன் வேலை பார்க்கும் பொழுது அந்த தரியு ராஜாவுக்கு நடந்த இரண்டு வெவ்வேறு மனநிலைகளை குறித்து, அவன் எவ்வாறாக இருந்தான் என்பதை குறித்து நாம் இன்றும் பார்க்க போகிறோம். இந்த தானியேல் இந்த ராஜாவின் காலத்திலே பிரதானிகளாக இருப்பது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக அறிந்ததே. தானியேலின் புஸ்தகம் 6 சொல்லப்பட்டுள்ள இந்த சம்பவத்தை குறித்து, அந்த ராஜா எதற்காக அப்படி இருந்தான் என்பதை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். தானியேல் ராஜாவினிடத்தில் மிகப்பெரிய பிரதானியாக, அதாவது ராஜ்யபாரத்தில் எந்த விதமான நஷ்டமும் வராதபடிக்கு தேசத்தை காப்பாற்றுவதற்காக பிரதானிகளில் ஒருவனாக தரியு ராஜாவினிடத்தில் வேலை செய்தவன் தானியேல் தீர்க்கதரிசி. அந்த காலகட்டத்திலே அவனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பிரதானிகள் எல்லாரும் இவனை எந்த விதத்திலாவது குற்றம் சாட்ட வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானியேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் விசேஷித்த தேவனுடைய ஆவி அவனிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த தரியு ராஜா நன்றாக அறிந்திருந்தான். அவன் ஒரு வேறொரு தேவனை பின்பற்றுகிற சூழ்நிலையாக இருந்தாலும் தானியேலுக்கு எவ்விதமான நெருக்கடியும் கொடுக்காமல் அவனுடைய தேவனை அவன் பின்பற்றுவதற்கு வழிவகை செய்தான். ஆனால் மற்ற பிரதானிகளுக்கு இது பிடிக்கவில்லை. உடனே இவர்கள் தானியேலை ஏதாவது ஒரு வகையில், எப்படியாவது அவனை ஒரு வலையில் நாம் சிக்க வைக்க வேண்டும் என்று அவர்களும் திட்டம் தீட்டி கொண்டிருந்த வேளையில் தரியு ராஜா செய்த காரியம் இன்று நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், தானியேல் சிங்க கெபியில் போடப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தது. அந்த சூழ்நிலையில் இந்த தரியு ராஜாவினுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா! கர்த்தர்தாமே இதனுடைய மறைபொருட்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த காலகட்டத்திலே தானியேலானவன் தன்னுடைய தேவனை நோக்கி மூன்று வேளை தன்னுடைய வழக்கத்தின்படியே செய்து வந்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவனுடைய வேலையில் எந்த விதமான குற்றமும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, தேவனை நோக்கி அவன் பின்பற்றக்கூடிய ஜப வாழ்க்கையில் அவனை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இந்த பிரதானிகள் வந்தார்கள். இன்றும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்மளுடைய தேவ வாழ்க்கையிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த பிரதானிகள் போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரதானிகளும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேலை செய்கிற இடத்திலும் சரி, நாம் செல்கின்ற இடத்திலும் சரி, நாம் இருக்கக்கூடிய இடங்களிலும் சரி, நாம் எவ்வாறாக இருக்கிறோம், நம்மை எவ்வாறாக மாட்டி விடலாம் என்று பல கூட்டங்கள் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் அதே மாதிரி சூழ்நிலை தான் தானியேலுக்கும் ஏற்பட்டது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த விதமான சூழ்நிலையிலே தானியேலை எப்படியாவது வகை தேடி அவனை மாட்டிவிட வேண்டும் என்று
பலர் போராடி கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த தரியு ராஜா அவன் மீது மனம் வைத்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் மீது மனம் வைத்த காரணத்தினால். வேதம் நன்றாக சொல்லுகிறது, ஒரு ராஜா தன்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய பிரதானிகள் மீது ஒரு அன்பு வைக்கிறான். அவருடைய இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான், நம் மீது அளவு கடந்த அன்பு வைக்கிறார். நாம் எந்த விதமான தீங்கிலும் சிக்கி விடாதபடிக்கு, நாம் எந்த விதமான துன்பத்திலும் அகப்பட்டு விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்கிறார். அதே போலத்தான் இந்த தரியு ராஜாவும் செய்தான். தானியேல் மீது அவனுக்கு ஒரு அன்பு இருந்தது, ஒரு பற்று இருந்தது. ஆனால் இந்த பிரதானிகள் செய்த வேலை என்ன? ராஜாவே, 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் யாரும் வணங்கக்கூடாது என்று ராஜாவின் முத்திரையிட்ட கையெழுத்தை ராஜாவின் இடத்தில் வாங்கினார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 6:10 சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், எப்படி நமக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி வந்து நம்மை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக நிற்கிறார்கள் என்று தெரிந்த போதிலும், தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்ததுபடியே, தன்னுடைய வழக்கத்தின்படியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபித்தான். இன்னைக்கு நம்மளை சுற்றி யாராவது ஒருத்தங்க கண்காணிக்கிறாங்க அப்படின்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வேலையை ரொம்ப சின்சியராக பார்க்க ஆரம்பிப்போம், நம்முடைய வேலையை ரொம்ப தொடர்ந்து கவனமாக செய்ய ஆரம்பிப்போம். யாரும் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே போல் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான தப்பும் நடந்துடக்கூடாது, எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, நமக்கு மேலதிகாரிகள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பயத்தோடு நாம் வேலை செய்வோம். ஆனால் தானியேல் தன் தேவன் மீது அவன் வைத்திருந்த விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அவன் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே செய்தான். இந்த காரியம் தரியு ராஜாவுக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாக தானியேல் தன்னுடைய தேவனை விட்டு கொடுக்க மாட்டான், அவன் வழக்கத்தின்படியே அவன் ஜபம் செய்வான் என்பதை இந்த தரியு ராஜா அறிந்திருந்தான். இப்படி அவன் செய்வதை எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிரதானிகள் எல்லாரும் போய் தரியு ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே, நீரிட்ட கட்டளையை, உம்முடைய கையெழுத்திட்ட கட்டளையை தானியேல் மீறி நடந்தான் என்று. தானியேலின் புஸ்தகம் 6:14 சொல்லுகிறது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது, யாருடைய வார்த்தைகளை? அந்த பிரதானிகளுடைய வார்த்தையை, தானியேலுக்கு விரோதமாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு, ஐயோ தானியேலுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கிறது, தேவனுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கிறது, தேவனுடைய பிள்ளையை சிங்க கெபியில் போட வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்களே என்று தன்னில் மிகவும் சஞ்சலப்படுகிறான். இப்பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க, ஒரு சஞ்சலமான மனநிலை. ஒருவர் மீது நாம் பற்று வைக்கும் போது அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலோ ஏதாவது ஒரு துன்பத்திலோ சிக்குண்டால் நம்முடைய மனசு எவ்வளவாக வேதனைப்படும். அதே போலத்தான் இந்த தரியு ராஜாவுடைய மனநிலையும் இருந்தது, ஒரு சஞ்சலமான மனநிலை. ஒரு ராஜா தனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பிரதானிக்காக தன்னுடைய மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்தான். தொடர்ந்து வாசிப்போமானால், அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். எப்படியாவது தானியேலை காப்பாற்றி விட வேண்டும். ஏனென்று சொன்னால், உண்மையான தேவனை ஆராதிக்கிற அவனுக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடக் கூடாது என்பதை இந்த தரியு ராஜா மிகவும் உறுதியாயிருந்தான். எப்படியாவது தானியேலை காப்பாற்றி விட வேண்டும், எப்படியாவது என்னுடைய பிரதானியை காப்பாற்றி விட வேண்டும் என்று காலையிலிருந்து மாலை முழுவதும் வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இது பகலிலே அவனுடைய மனநிலை சஞ்சலமான மனநிலையாய் இருந்தது. இரவு படுக்கைக்கு போகும் போதும் சரி, ஐயையோ தானியேலை சிங்கக்கபியில் போட்டு விடுவார்களே, அவன் எப்படி இருப்பான், அவன் உயிரோடு இருப்பானா, ஆனாலும் அவன் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக அவனை காப்பாற்றுவார் என்கின்ற விசுவாசம் தேவன் மீது அவன் வைத்திருந்தான். தரியு ராஜாவுடைய விசுவாசம் தேவன் மீது இருந்தது.
அவனுடைய மனநிலை பாருங்க, அப்படியே சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் ரா முழுவதும் என்ன செய்யறான், ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கான். அப்பொழுது அந்த மனுஷன் ராஜாவினத்தில் கூட்டமாய் வந்து, நீங்க இட்ட கட்டளை எல்லாத்தையும் அவன் மீறிட்டான், அதனால அவனை என்ன செய்யணும், சிங்க கெபியில போடணும்னு சொல்லி தானியேலை கொண்டு வந்து சிங்க கெபியில போட்டு, போட்ட உடனே ராஜா தானியேலை நோக்கி 16 சொல்லுகிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றான். தேவனை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றிக்கொண்டான். யார் நிமித்தம்? தானியேலின் நிமித்தம். இன்று உங்கள் நிமித்தமும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம் நிமித்தமாக மற்றவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தானியேலின் நிமித்தமாக தரியு ராஜா என்ன செய்தான், தேவனை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். உண்மையான தேவனை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டான். அவர்தான் தப்புவிக்க வல்லவரான தேவன். சிங்கமாய் இருந்தாலும் சரி, கொடிய மிருகமாய் இருந்தாலும் சரி, கொடிய தீய ஆயுதமாய் இருந்தாலும் சரி, என் தேவன் இவனை தப்பு வைப்பார் என்கின்ற விசுவாசம் தரியு ராஜாவுக்கு இருந்தது. அடுத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க, தானியேல் ஜபம் செய்தான், வேண்டிக் கொண்டான் அப்படிங்கிற எந்த ஒரு காரியமும் இருக்காது. ஆனால் தரியு ராஜாவுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஒரு சஞ்சலமான மனநிலை, ஒரு போராட்டமான மனநிலை. இரவு முழுவதும் படுக்கையில் கிடந்து அவன் ரொம்ப என்ன செய்கிறான், போராடுறான். ஐயோ இப்படி ஆயிட்டே, ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், போராடி கொண்டிருக்கான். இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் இருக்கான். இப்படித்தான் நம்மளும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஏனென்று சொன்னால், இந்த தரியு ராஜாவுக்கு தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, தானியேலுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்திருந்தான். 19 சொல்லுகிறது, 18 சொல்லுகிறது, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரவு முழுவதும் போஜனம் பண்ணாமலும், இரவு முழுவதும் போஜனம் பண்ணலை, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சஞ்சலத்தோடு இருந்தவன் இரவு முழுவதும் போஜனம் பண்ணாமல் கீத வாத்தியங்கள் பாடல்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தானியேலுக்காக போராடி கொண்டிருந்தான். ஒரு நிமிஷமாவது அவன், கடவுளே நீரா, உம்மை ஆராதிக்கிற தேவன், உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளை, அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு நிமிடமாவது, ஒரு செகண்டாவது நிச்சயம் தரியு ராஜா சொல்லியிருப்பான். அவனுடைய மனநிலையை பாருங்க, போராட்டமான மனநிலை, சஞ்சலமான மனநிலை, எப்படியாவது தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற மனநிலை. ராஜா நினைத்திருந்தால் அந்த முத்திரையை உடைத்து போட்டிருக்கிறான், அந்த சட்டத்தை குலைத்து போட்டிருக்கலாம். ஆனாலும் நாம் நிறைவேற்றின சட்டத்தை நாம் மீறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அதற்கு காரணம் தேவன் மீது அவன் வைத்திருந்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ராத்திரி முழுவதும் என்ன செய்யறான், எப்படியாவது இவன் தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இருக்கான். காலையில எந்திரிச்சது என்ன நடந்தது பாருங்க, காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிகளுக்கு தீவிரமாய் போறான், ரொம்ப வேகமா போறான். இப்ப அவனுடைய மனநிலை, பகல் முழுவதும் சஞ்சலமா இருந்துச்சு, இரவு முழுவதும் படபடப்பா இருந்துச்சு, இப்ப என்ன செய்யறான், வேகமா போறான். என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, தானியேல் உயிரோட இருக்கிறானா இல்லையா என்பது தெரியலையே. ஆனாலும் அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது, தானியேல் ஆராதிக்கிற தேவன் நிச்சயம் அவனை தப்பு வைப்பார் என்று. அடுத்த வசனம் பாருங்க, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, துயர சத்தம். இந்த துயர சத்தம் எப்போ வரும் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை எப்போ நம்ம சாப்பிடாம இருந்தாலோ, அல்லது நம்மளுடைய உடம்பில் எந்த விதமான சத்தோ, எந்த விதமான ஒரு ஆரோக்கியமோ இல்லாத நேரத்தில் நம்ம ஒருத்தங்களை கூப்பிட்டோம்னா அவனுடைய சத்தம் துயர சத்தமாக இருக்கும். அவனுடைய சஞ்சலமான மனநிலை, அவனுடைய சஞ்சலமான மனநிலையில் தானியேலை நோக்கி துயர சத்தமாக கூப்பிடுறான். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு 20 சொல்லுகிறது, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, என்ன செய்கிறான், தேவனுடைய தாசன், தேவனுடைய பிள்ளை, உண்மையான தேவன் அவர்தான் என்பதை அறிந்து கொண்டவன் சொல்றான் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா, அப்பா உன்னை காப்பாற்றிட்டாரா உன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமான மனநிலையில கேட்கிறான். அவனுடைய மனநிலை சஞ்சலமான மனநிலையாயிருந்தது.
படபடப்பான மனநிலையாக இருந்தது. இப்பொழுது ஏக்கமான மனநிலை. ஏனென்று சொன்னால் தானியேல் உயிரோடு இருக்க வேண்டும், தேவன் அவனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை தரியு ராஜாவுக்கு இருந்தது. இன்றும் உங்களையும் எங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் சிலுவையிலே தொங்கினார். பிதாவானவர் எப்படியாவது நம்மளை மீட்டு கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் அவருடைய அண்டையில் சேர வேண்டும் என்று பிதாவை தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக ஜீவ பலியாக கொடுத்தார். தானியேல் அதற்கு பதில் சொல்றான் பாருங்க, 21 வசனம். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். என்ன செய்றாரா? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தரியு ராஜாவின் நிமித்தம் அவனால் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு அந்த நாட்டிற்கு வர வேண்டும் என்பதை தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். யார் மூலமாக? இந்த தரியு ராஜா மூலமாக. அவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு பாருங்க, சஞ்சலமா இருந்துச்சு, போராட்டமா இருந்துச்சு, படபடப்பா இருந்துச்சு, ஏக்கமா இருந்துச்சு. இப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க, 23 வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, எப்படி இருக்கா இப்போ அவருடைய மனநிலை? சந்தோஷமான மனநிலை. ஏனென்று சொன்னால் ஜீவனுள்ள தேவன் ஒரு மனிதனை காப்பாற்றி விட்டார். உண்மையுள்ள தேவன் யார் என்பதை தரியு ராஜா அறிந்து கொண்டான். ஒரு சஞ்சலமான மனநிலையில் இருந்து ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு தள்ளப்பட்டான். தேவனால் மாத்திரம்தான் இது முடியும் என்கின்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. தானியேலுக்குள் இருந்த விசுவாசம் தரியு ராஜாவுக்குள் இருந்தது. அதனால் தான் அவனுடைய மனநிலை சஞ்சலமான மனநிலை சந்தோஷமான மனநிலையாக மாற்றப்பட்டது. தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தன்னுடைய தேவன் மேல விசுவாசமாயிருந்தான். இதே வார்த்தையை தான் தரியு ராஜா அவன்கிட்ட என்ன சொல்றாரு, 16 வசனம் கடைசியில சொல்றாரு பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். விசுவாசமா சொல்றான். அவனுக்கு விசுவாசம் இருந்தது. தரியு ராஜாவுக்கு விசுவாசமா இருந்தது. விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் தரியு ராஜாவுக்குள் இருந்தது. அதே விசுவாசம் தானியேலுக்குள் இருந்தது. தானியேலுக்குள் இருந்த தேவ விசுவாசம் தானியேல் பிரதானியாக இருந்த அந்த தேசத்தின் ராஜாவின் இடத்தில் இருந்தது. ஒரு சஞ்சலமான மனநிலையிலிருந்து சந்தோஷமான மனநிலைக்கு மாற்றக்கூடிய விசுவாசம் இந்த விசுவாசம். இப்பொழுது பாருங்க, இவனுடைய மனசு சஞ்சலப்பட்ட மனசு இப்போ சந்தோஷமா மாறிட்டு. காரணம் என்ன? தேவனை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். உண்மையான தேவனை, யார் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரோ அவரை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க, மிகுந்த பலத்தோடு, இனிமே எதுவும் சேதமில்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் இவனுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய குமாரர்களையும் கெபிக்கு என்ன செய்யறான், தூக்கி போடுறான். ஆனால் நல்லா வாசிச்சு பாருங்க, அவங்க மேலிருந்து கெபிக்கு கீழே போறதுக்கு முன்ன குட்டியே சிங்கம் அவங்கள என்ன செஞ்சது, அவங்க மேலே பாஞ்சிட்டு. அவ்வளவு நேரம் சிங்கம் அமைதியாக இருந்தது. யார்? தானியேல் கூட இருக்கும்போது. ஆனால் யார் யாருக்கு விரோதமாக செயல்படணும், யாருக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பதை தேவன் திட்டம் வைத்திருந்தார். அந்த சிங்கத்தின் மூலமாக நிறைவேற்றினார். தரியு ராஜாவுடைய மனநிலை இப்போ எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள், திடமான மனநிலையாக இருந்திருக்கும். ஆராதிக்கிற தேவன், தானியேல் ஆராதிக்கிற தேவன், அதற்கடுத்து அவன் எடுத்த முடிவு பாருங்க, எந்த தேவன் தானியேலை தப்புவித்தாரோ அதே தேவனை தான் நாம் சேவிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்தான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிற அந்த தேவனை, இந்த தரியு ராஜாவுடைய மனநிலை சஞ்சலமான மனநிலையிலிருந்து ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு மாற்றப்பட்டது போல, இன்று நீங்களும் நானும் நம்முடைய தேவனை நம்முடைய இருதயத்தில் ஏற்றிக்கொண்டு அவரை நாம் விசுவாசமாய் விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான மனநிலை உண்டாகும். எனக்கு அன்பான தேவ ஜனமே,
கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்க இருக்கிறார். நிச்சயமாக தேவன் ஒரு சந்தோஷமான மனநிலையை உங்களுக்கு கொடுப்பார். எப்பொழுது தேவன் பேரில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, எப்பொழுது தேவனை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவையும் இமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரையும் இமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தரியு ராஜாவுடைய மனநிலையும் சஞ்சலப்பட்ட மனநிலையை நீர் சந்தோஷமாக மாற்றினிருப்பார். உம்மை அவன் ஏற்றுக்கொண்டான், உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டான், உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டான், உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த தரியு ராஜாவுடைய மனநிலை சந்தோஷமாக இருந்தது. விசுவாசம் உள்ளவனானான், திடம் உள்ளவனானான். இன்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமான மனநிலையை பெற்று திடமாக வாழ நீர் கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.